ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தக்ஷின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ லைக் விஐபி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, இதில் எந்த மாதிரிலாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் சைனப் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா மெயின் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் வந்து ஹோமு, டாஸ்க்கு, விஐபி, ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை அப்படின்லாம் இருக்கும். ஸோ இந்த மை அப்படின்றதுல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறப்ப கரெக்டாக உங்கள் நேம் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போ இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வராது, ஓகேவா? ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் இல்லை ப்ரோ, நான் யூபிஐலே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் யூபிஐ ஆப்ஷனும் இருக்குது. மை யூபிஐயில் போய் அதுலேயும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ, யூபிஐயில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதில் தான் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி யூபிஐ ஐடி கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே போதும். ஸோ நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நான் வந்து கஸ்டமர் கேட்ட ஃபுல்லாக கேட்டதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் மினிமம் டோட்டலாகவே ஒரு 100 ரூபீஸ் தான் வித்ட்ரால் பண்ண முடியும். பட் டாஸ்க் அப்படின்றது வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ டாஸ்க் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருக்கிறப்ப உங்களால் 100 ரூபீஸ் வரையும் தான் வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம அதான் டெய்லி டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் வருது, ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 30 ரூபா வருது. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க அந்த 3 டாஸ்க்கையும் கரெக்டாக பண்ணாலே போதும், உங்களுக்கு அதுலேருந்து 4.5 வருது. ஸோ செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வருது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரெஃபரல் கமிஷன்ஸ் வரனால உங்களுக்கு ஹையாகவே நீங்கள் வந்து இன்கம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம ஒரு ஃப்ரீ யூஸராக இருக்கிறப்ப 100 ரூபீஸ் தான் வித்ட்ரால் பண்ண முடியும். பட் அந்த ட்ரிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இன்னும் ஏர்ன் பண்ணலாம். அதாவது நம்ம ஃபுல்லாகவே ஏர்ன் பண்ணிட்டுருக்கலாம், மினிமம் வித்ட்ரால் அந்த 100 அப்படின்றது இதாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெயின் பேஜ், ஹோம் பேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாஸ்க் ஹாலில் ஃபேஸ்புக், யூடியூப் இருக்கும். இந்த ரெண்டில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேஸ்புக் சூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி டாஸ்க்கு நான் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து ரிசீவ், ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 3 ரிசீவ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ரிசீவ் கொடுங்க. சில டாஸ்கில் 0 இருக்கும், ஸோ அதை பார்த்துக்கோங்க, 10 இருக்கா இல்லை என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நான் வந்து 3 வந்து நான் கொடுத்துட்டேன், 3 டாஸ்க் ரிசீவ் கொடுத்துட்டேன். ஸோ நான் டாஸ்க்குள்ளே வரேன், பேக் வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் கொடுத்த 3 டாஸ்க்கும் இதில் இருக்குது. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஓப்பன் லிங்க்கு கொடுங்க. இந்த டாஸ்க் ரெக்குயர்மெண்ட்டில் லைக்கு ஃபாலோ இருக்கும். பட் ஆனால் நீங்கள் லைக் மட்டும் பட்டாலே போதும், ஏன்னா அதில் ஒரே ஒரு பாக்ஸு அந்த இமேஜ் ஃபில் பண்ணுறது தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் வாங்க, ஃபேஸ்புக்கில் வந்துட்டு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ லைக் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்க அப்படின்னா பேக் வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிக்சரை இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு டைம் எடுத்துக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிக்சர் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கமிட் டு கம்ப்ளீட் டாஸ்க் கொடுத்துருங்க. டாஸ்க் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ அதே மாதிரி கீழே இருக்க இன்னொரு இது நம்ம போகிறோம். ஸோ அதே ஃபேஸ்புக்குள்ளே வாங்க. அதே வீடியோ சில டைம் வந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதே ஃபோட்டோ கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக திரும்பி நீங்கள் அன்லைக் பண்ணிட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் திரும்பி அந்த ஃபோட்டோ கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அதில் ஒன்றும் ஃபில் ஆகாத மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நம்மளோட நெட் ஸ்பீடை பொறுத்து வந்து அதில் அட்டாச் ஆகும். ஸோ ஒரு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ கமிட் டு கம்ப்ளீட் டாஸ்க் கொடுத்துருங்க, டாஸ்க் சப்மிட்டட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தேர்ட் டாஸ்க்கும். ஸோ சில டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டாஸ்க்குமே ஒரே ஃபோட்டோ வரும். ஸோ அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது, எப்படியும் நம்ம 3 அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுவே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஒரே இதாக வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டே போதும், டாஸ்க் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ எங்கடா நம்ம பண்ணிட்டோம் பட் அப்பயும் இப்படியே இருக்குது அப்படின்னு மறுபடியும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காதிங்க. திரும்பி ஒரு ஹோம் பேஜ் போயிட்டு அந்த டாஸ்க் பேஜ் வந்தீங்கன்னா அந்த டவிங்கில் ஒன்றும் இருக்காது, எல்லாமே ஆடிட்குள்ளே வந்துடும், ஓகேங்களா? இந்த ஆடிட்குள்ளே வந்துடும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா சில டைம்லாம் ஒரு 10 ஆர் 15 செகண்ட்ஸ்லேயே கம்ப்ளீட்டட்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து நான் காலையில் பண்ணது, ஸோ அதனால் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்கள், இது அண்டர் ரிவ்யூவில் இருக்குது.
ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த 30 ருபீஸ் வந்து ஆட் ஆயிரும். பர் டேக்கு வந்து 30 ருபீஸ் வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இன்வைட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வரும். ஸோ உங்களோட டீமில் வந்து யார் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கா அதுவும் வந்து உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றதுல, ஸோ நீங்கள் ஏதாச்சும் ராங்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும். ஸோ அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மியாகாமல் பார்த்துக்கோங்க. 50 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வித்ட்ரால் பண்ண முடியாது. 30 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டே பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னடா ஏதோ ட்ரிக் சொல்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இதில் நம்ம மேக்ஸிமம் நீங்கள் 1000 ஏர்ன் பண்ணுறீங்க ஒரு ஃப்ரீ யூசர் அப்படின்னாலே உங்களால் 100 தான் வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் நம்ம ஒரு மெம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம எப்பயுமே வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு டீம் கீழே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, அதாவது ரிஸ்க் எடுத்துனா ஒன்றும் கிடையாது, அந்த மெம்பர் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் அதுவும் அந்த மெம்பர் எப்போ போடுறீங்க அப்படின்னா உங்கள் அவைலபிள் பேலன்ஸில் ஒரு 800-900 இருக்குது. ஸோ எதுக்கு அதை விடுறீங்க? ஸோ நீங்கள் மெம்பருக்கு மெம்பர் போட்டதும் ஆச்சு, அந்த வித்ட்ராலும் நம்ம எடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 100 அவைலபிள் பேலன்ஸில் ஒரு 100 மேலே போயிடுச்சுன்னா அந்த 100 தான் நம்மளால் பண்ண முடியுமா, ஓகேவா? நான் ஃபுல்லாக கேட்டுட்டேன் உங்கள்கிட்ட. ஸோ உங்களால் 100 மட்டும் தான் வித்ட்ரால் பண்ண முடியும், அதுக்கு மேலே வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களோட வித்ட்ரால் வந்து 3000 ரீச் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ 3000 ரீச் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு மெம்பர் போட்டுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, இது மேலே எனக்கு அவ்வளோ அபிப்பிராயம் இல்லை. பட் நம்ம நேரம் கொஞ்ச நாள் ஒர்க் ஆச்சுனாலும் பரவாயில்ல, ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த 1000 நம்ம போடுறப்ப நம்மளுக்கு டெய்லி டாஸ்க்கும் 6 வருது. ஸோ 6ன்றப்ப 60 ரூபா வருது. ஸோ அதையும் கூட நம்ம டெய்லி வித்ட்ரால் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இதாக இருக்கும். ஸோ இதோட வேலிடிட்டி பர் இயராக, அதாவது நம்ம போடுற 1000 வேலிடிட்டி பர் இயர், ஒரு வருஷத்துக்கு வேலிடிட்டியாக. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கீழே நிறைய டீம் இருக்குது, ஸோ நான் டீம் இல்லாட்டியும் நான் ரிஸ்க் எடுத்து போடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க இது போடலாம், எனக்கு தெரிஞ்சு இது போடலாம். பட் உங்கள் ரிஸ்க் தான், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வித்ட்ரால் பண்ணிக்கோங்க அந்த 100. ஸோ அந்த 100 எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போடுங்க, ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேலன்ஸில் ஒரு 900 இருக்குது, ஃபஸ்ட்டு 100 வித்ட்ரால் பண்ணிங்க, இன்னும் 800 இருக்குது, அதை எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னா இப்படி தான் பண்ணியாகணும். நீங்கள் விஐபி போட்டாகணும், விஐபி போட்டோன்னே நீங்கள் வித்ட்ரால் கொடுக்கலாம், அந்த 800 வித்ட்ரால் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறமேலு நீங்கள் மினிமம் அந்த 100 தான், ஓகேங்களா? ஸோ 100லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். ஸோ வித்ட்ரால் வந்து 3 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ குயிக்காக வருது அப்படின்னு தெரில. ஸோ வித்ட்ரால் வந்துருச்சு அப்படின்னாலும் நான் வித்ட்ரால் ப்ரூஃபும் நம்ம குரூப்பில் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு நியூ மெம்பர் அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு இப்போ பர்சனலில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயில்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.